Hi friends, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உதவித்தொகைக்காக 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் 1000 ரூபாய் வரும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷன் கடையில் போய் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அடுத்ததாக செகண்ட் மெசேஜ் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து ஆல்ரெடி லிங்க் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் பேங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து லிங்க் ஆகியிருக்காது. ஸோ இதை தான் வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஃபண்டு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேங்க் சீடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிளில் ஆக்டிவில் இருக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்தோ கால் பண்ணி உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்கள் எந்த பேங்க்கை வந்து நீங்கள் அந்த கவர்மெண்ட்டில் 1000 ரூபீஸ் வருவதற்காக எந்த பேங்க்கை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு சீடிங் வந்து லிங்க் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க சரிங்களா. அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் உங்கள் நேமு, அக்கௌண்ட் நம்பர், அந்த சீடிங் ஆப்ஷன் எதுக்காக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த சீடிங் ஆப்ஷன் டிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, ஆதார் ஜெராக்ஸு, தென் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாமே பின் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோன்னே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எலிஜிபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். இது ரொம்பவே முக்கியமானதுங்க. அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது பணம் வர்றதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த பேங்க் சீடிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண முடியாது, ஆக்டிவேட் பண்ண முடியாது. இது நான் பேங்க் சைட்லேயே போய் கேட்டுங்க. இது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. சிங்கிள் அக்கௌண்ட் இருக்கிறதா நீங்கள் பார்த்து கொடுங்க. அதாவது உங்கள் ஒய்ஃப் பேரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு இருக்கக்கூடாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போவே நீங்கள் போய்ட்டு ஜீரோ பேலன்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி சீடிங் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. சரி, நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்குதா, அந்த ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ணலாம், அதை பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஆக்டிவ் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் போய்ட்டு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் எழுதி கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் போய்ட்டு, க்ரோம் கூகுள் போய்ட்டு யூஐடிஐ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல்கம் இங்கிலீஷ்னு இருக்கும், அந்த இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழ் இருந்துச்சுன்னா தமிழ் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. வெல்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாப் அப் மெசேஜ் இன்டூ பேர்கள் கூறியிருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மை ஆதார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆதார் சர்வீஸ்னு இருக்கும் சரிங்களா. இங்கே உங்கள் மொபைலில் கூட கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் சர்வீஸ்னு இருக்கும். இதில் வந்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா. இதில் நம்ம எதை கிளிக் பண்ணி போகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதையுமே நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டைரெக்டாக அங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த விரல் ரேகை மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த விரல் ரேகை கீழே லாகின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லாகின் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அந்த 12 டிஜிட் நம்பரு சரிங்களா, அந்த 12 டிஜிட் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிட்டு இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பான். கேப்ஸ்னா கேப்ஸு, நம்பர்னா நம்பர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டரு, இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் வந்து ஓடிபி இங்கே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு ஆதார் கார்டிலேருந்து அந்த ஓடிபி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இது நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், நம்மளுடைய அக்கௌண்ட்டு வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்துடும். ப்ரொஃபைல் வந்ததுக்கப்புறம் இங்கே பேங்க் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷனை டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லே கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. நெட் சென்டர் தான் போய்ட்டு பண்ணணும்ல, உங்கள் மொபைல்லே கூட பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய பேங்க் வந்து சீடிங்கில் எது ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே உங்களுக்கு வியூ ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்படி தாங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு சீடிங் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் போய்ட்டு
அந்த ஃபார்ம் எழுதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஆக்டிவ் ஆகிடும். ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா அப்படின்னா மாதம் மாதம் பணம் 1000 ரூபாய் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.